பிக் பாஸ் போயிட்டு வந்து நிறைய பேத்துக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருந்தது, பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய ஃபேன் பேஸ் இருந்தது. அண்ட் அதை வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இப்போ உங்கள் கெரியரில் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது கேட்குறாங்க, இப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு லீட் அந்த மாதிரிலாம் பண்ணலாமே, உங்களுக்கு இது கிடைக்கலாமே அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல, நமக்காக வந்து அவங்க கேட்குறாங்க, நமக்காக ஆசைப்படுறாங்க, யாவது ஒரு இதில் விட்டுடலாம் என்னடா சா அப்படின்ற மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் அப்போ வந்து அந்த மோட்டிவேஷ்னல் நோ இட்ஸ் நாட் தட், நம்ம போனோம், நம்ம தோண்டிட்டே இருக்கோம், பக்கத்தில் வந்து அந்த டைமண்ட் வரும்போது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம லேட்டராக நம்ம ஃபீல் பண்ணோம், போய் தோண்டிட்டே இருக்கலாம், கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கு அவங்களோட லவ். ஸோ நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கெரியரும் பில்ட் பண்ணிட்டு. எஸ், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ பிக் பாஸ் பார்க்குறீங்களா? இல்ல, ரீசெண்டான சத்தியமா பாக்கல.